சூப்பரான வாசனையோடு அதே சமயத்தில் நல்ல ருசியாகவும் சாஃப்டாகவும் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லியில் போய் என்ன வாசனைன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப மனமான இட்லி செய்கிறது கூட ஒரு தனி கலை தாங்க. வெளியூர் பயணங்களில் ஹோட்டலுக்கு போனால் கூட சூடாக ரெண்டு இட்லி அப்படின்னு சொல்கிற நம்மளோட பாரம்பரிய உணவு தான் இந்த இட்லி. இட்லிக்கு சாம்பார் ரொம்ப நல்ல சைட் டிஷ். இன்றைக்கி சுக்கு குழம்பும் செஞ்சுருக்கேன். வேறு வெரைட்டியாக நீங்கள் சாப்பிட்ணுன்னா அதுக்கான சட்னி லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த இட்லி பாருங்கள், எந்த அளவுக்கு சூட சூட சாஃப்டாக அருமையான வாசனையோடு இருக்குது. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்ல சூப்பரான இட்லி செய்கிறதுக்கு 4 பொருள் தேவை. அரிசி, உளுந்து, வெந்தயம், உப்பு கண்டிப்பாக தேவை. உப்பு திட்டமாக போட்டால் தான் அந்த இட்லியோட மனமே சூப்பராக இருக்கும். இட்லிக்கான மாவு அரைக்கிறதுக்கு நான் இட்லி அரிசி, இது உதயம் பிராண்டு 6 மாதம் பழைய அரிசின்னு இதில் போட்டிருக்கு. இது தான் நான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன். நல்லா குண்டு குண்டாக இருக்க பாருங்கள். இது புழுங்கல் அரிசி. அதிக அளவுக்கு புரதச்சத்து இருக்கிற நாட்டு உளுந்து தான் நான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன். இதில் 1 கப் எடுத்துக்கிட்டால் போதும். உளுத்தம்பருப்பில் அதிக அளவுக்கு நார் சத்து, மெக்னீஷியம், பொட்டாசியம் இருக்குது. எலும்பு வளர்ச்சிக்கு கூட ரொம்பவுமே நல்லது. இது 4 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்து, கண்டிப்பாக 1 ஸ்பூன் வெந்தயம். இந்த கப் 150 ml அளவு. இதில் 4:1 ratio வெந்தயம் கண்டிப்பாக இந்த அளவுக்கு இருக்கணும். இது 200 பிடிக்கிற கப்பு. இதில் நீங்கள் மெஷர் பண்ணாலும் 4:1 தான். இது குட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த கப்பு. இது 3 டேபிள்ஸ்பூன் இல்லை 4 டேபிள்ஸ்பூன் தான் அரிசி பிடிக்கும். அந்த மாதிரி கொஞ்சமாக அரைக்கணும்னு நினைக்கிறவங்க அதுவும் 4:1 தான். வெந்தயம் குறைச்சலாக போட்டால் போதும். நான் இப்போ உளுந்தையும் வெந்தயத்தையும் தனியாக ஊற வைக்க போகிறேன். வெந்தயம் மருந்து, அதுதான் நம்மளுக்கு சுவை சேர்க்குற ஒரு பொருள். இதில் கிடைக்கிற கீரை தான் மூலிகை. நம்ம இட்லிக்காக சேர்க்குற எல்லா பொருளுமே மருத்துவ குணம் இருக்குது. உப்பாக இருந்தாலும் அரிசியாக இருந்தாலும் 2-3 முறை தண்ணி விட்டு நல்லா அலசணும். அதன் பிறகு வேறு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். இந்த பாத்திரத்தில் 4 கப் இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன். இதுவும் 2-3 முறை நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு அதன் பிறகு நல்ல தண்ணி விட்டு நீங்கள் ஊற வைக்கணும். ஊற வைக்கிற தண்ணியை நான் கீழே ஊற்றுறது கிடையாது. இட்லி அரைக்கிறதுக்காக நான் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிப்பேன். ஃபைனலாக ஊற வைக்கிற தண்ணி கூட இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம். எப்போவுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதன் பிறகு ஃபைனலாக நல்ல தண்ணி விட்டு ஊற வைக்கணும். இட்லிக்காக அரிசி உளுந்தெல்லாம் நான் மதியம் 2 மணிக்கு ஊற வச்சேன். இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. மழை ஓரளவுக்கு நல்லாவே பெஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிளைமேட்டில் இட்லி புளிக்க வைக்கிறது அப்படின்றது எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் கண்டிப்பாக ஆகும். சென்னை கிளைமேட்டுக்கு நார்மலாகவே 4-5 மணி நேரம் புளிக்கிறதுக்காகும். ஏன்னா ஓரளவுக்கு வெயில் நல்லா இருக்கு இல்லையா. ஆனால் மழைக்காலத்துலேயோ பனிக்காலத்துலேயோ கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா அதிக நேரம் தேவைப்படும். குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாவை 7 மணிக்கு நம்ம உவினோம்னா அப்படியே காலையில் வரையிலும் புளிக்க வைக்கலாம். ஏன்னா புளிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். இட்லி மாவு அதிகமாக புளித்தாலும் நல்லா இருக்காது, பேட் ஸ்மெல் வரும். சரியாக புளிக்கலனாலும் இட்லி கல் மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே இட்லிக்கு சோடா போட்டு இட்லி செய்கிறது கிடையாது, அப்படியே நார்மலாக தான் புளிக்க வைப்பேன். நல்ல மணமான இட்லி வரணும்னா அரிசி உளுந்தெல்லாம் நல்லா கழுவிட்டு அதன் பிறகு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். கண்டிப்பாக 2-3 முறை தண்ணி விட்டு நல்லா அலசி கீழே ஊற்றிடணும். மழைக்காலன்றதுனால நல்லா 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக ஊறியிருக்கு. இந்த தண்ணியை நான் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இதை அப்படியே இட்லி அரைக்கும் போது சேர்த்துடுவேன். அரிசியும் நல்லா ஊறியிருக்கு. கிரைண்டர் கல், ட்ரம்மெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணி அரிசியை இதில் சேர்த்துடலாம். கிரைண்டரை ஓட விட்டுட்டு அதன் பிறகு உளுந்து அரிசியெல்லாம் நான் சேர்ப்பேன். இந்த மாதிரி மெத்தடு கண்டிப்பாக தப்பு அப்படின்னு உங்கள் மனசில் பட்டுச்சுன்னா நீங்கள் கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு அதன் பிறகு உளுந்து அரிசியெல்லாம்
சேர்த்து கிரைண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் ரொம்ப சேஃபாக இருக்கும். எனக்கு பழக்கப்பட்டதுனால நான் இது போல் இதில் சேர்த்து மாவை அரைச்சிடுவேன். உளுந்து அரிசி எல்லாமே நான் ஒன்றா போடுவேன், ஆனால் ஒரே சமயத்தில் கிடையாது. உளுந்து பாதி அளவுக்கு மேலேயும் நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டப்புறமா அரிசியை போடுவேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உளுந்து தனியாகவும் அரிசி தனியாகவும் நீங்கள் தனித்தனியாக அரைச்சி அதன் பிறகு கலந்து நீங்கள் மாவும் வச்சுக்கலாம் ரெடி பண்ணி. மழை நிற்காமல் பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் நான் மாவை ருப்பிட்டு ஃபுல்லாக அப்படியே வெளியே வச்சுருவேன். நாளைக்கு எவ்வளோ தேவையோ இட்லிக்காக அந்த மாவு மட்டும் ஃபுல்லாக வெளியே வச்சுருவேன். கிட்டத்தட்ட 8-9 மணி நேரம் அது நல்லா புளிக்கணும். அப்போ தான் இந்த சில் கிளைமேட்டுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு உளுந்து அரைப்பட்டிருக்கு. இப்போ இதில் அரிசியை சேர்த்துடலாம். ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதிலே தான் சேர்க்கணும். அப்போ தான் இட்லி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சேஃப்டிக்காக கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் அரிசியை போடலாம். இட்லி அரிசி அதிகமாக சேர்த்து உளுத்தம் பருப்பு கம்மியாக சேர்த்தா கூட இட்லி வரும், வெந்தயம் கம்மியாக சேர்த்தாலும் இட்லி வரும். ஆனால் உடம்புக்கு இந்த ரேஷியோ தான் ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம காலையில் ஒரு 4 இட்லி சாம்பார் சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி சாப்பிடும்போது கண்டிப்பாக இந்த அளவுக்கு உளுந்து தேவை, இந்த அளவுக்கு வெந்தயமும் தேவை. மாவு ஓரளவுக்கு நல்லாவே அரைப்பட்ட பிறகு உப்பு சேர்த்து கலந்து வச்சிடலாம். உங்களுக்கு உப்பு இப்போவே தேவையில்லை. ஃபைனலாக நீங்கள் எப்போ இட்லி ஊற்றுறீங்களோ அப்போ தான் உப்பு சேர்ப்பேன் அப்படின்னாலும் அது மாதிரியும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் மாவு அரைக்கும் போதே அதில் கல் உப்பு சேர்த்துருவேன். சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் இட்லி செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது. அதே சமயத்தில் சத்து மிக்கதும் கூட. 60-70 வருஷத்துக்கு முந்தையெல்லாம் கோவில் குளம்னு போகும்போது நல்ல பெரிய இட்லியாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா ட்ராவலிங்கில் செரிமானமும் இருக்கும், வயிறு கஷ்டமும் இருக்காது. இப்போ நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டுருச்சு. எடுக்க வேண்டிய டைம் இது. மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு, மாவை எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி கல் உப்பு நான் எப்போவுமே சேர்ப்பேன். திட்டமான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து இதை மாவை எடுத்துடலாம். எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். உப்பும் நல்லா அரைப்பட்டுருக்கும். மாவு எல்லாமே எடுத்து நாளைக்கு தேவையான அளவுக்கு ரெடியாக இதில் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதும். இது நல்லா புளிக்கணும். நான் இப்படியே இதை வெளியவே வச்சுட்டு போகிறேன். 8-9 மணி நேரம் வெளியவே இருந்து புளிக்கட்டும். ஏன்னா வெளியே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, ரொம்ப சில்லாக இருக்குது கிளைமேட். அதனால் நல்லா புளிக்கணும். காலையில் சூரிய உதயம் ரோஸ் அழகாக பூத்துருக்கு. காலையில் சூரிய பகவானை சேவிக்கிறது மனசுக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும். இதெல்லாம் நல்ல மழை பெஞ்சது. இன்றைக்கி சூரிய பகவான் அவரோட ஆளுமையை செலுத்துகிறாரு. சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த சூரிய உதயம். காலையில் இதை பார்க்கும்போது எங்கேருந்து தான் அலாதியான ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு வருமோ தெரியாது. இனிமேட்டு கிச்சன் வேலையை போய் பார்க்கலாம். இதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாதி அளவுக்கு வச்சுருந்தேன். இந்த பாத்திரத்தில் 1/4 அளவுக்கு நல்லா புசு புசுன்னு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இதுக்கு இட்லி சோடாலாம் எதுவுமே தேவையில்லை. அப்படியே ஊற்றினாவே இட்லி நல்லா சூப்பர் சாஃப்டாக வரும். எந்த அளவுக்கு இதில் பபுள்ஸ் தெரியுது பாருங்கள், நல்லா அருமையாக பொங்கி வந்திருக்கு. இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் அடியில் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இது பெரிய இட்லி ஊற்றுறதுக்கான பிளேட்டு. இதில் கொஞ்சம் நெய்யோ நல்லெண்ணெயோ உங்களுக்கு தேவையான சமையல் எண்ணெயோ தடவிட்டு இந்த மாதிரி இட்லி ஊற்றிடலாம். பெரிய இட்லி வேகிற டைமு ஹையில் 10 நிமிஷமும் ஸ்லோவில் 5 நிமிஷமும் ஆக 15 நிமிஷம் வேகணும். இந்த மாதிரி குழி தட்டில் ஊற்றுற இட்லியெல்லாம் 10 நிமிஷம் ஹையில் வெந்தால் போதும், ரொம்பவே நல்லாவே வெந்துடும். இப்போ அந்த பிளேட் மேலே இதையும் வைக்கிறேன்.
சின்ன பர்னரில் 10 நிமிஷம் இதில் ஹையில் வைக்கிறேன். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா சூப்பர் வாசனை, முதல்ல இட்லி அருமையான வாசனை, திட்டமாக புளிச்சிருக்கு இல்லையா, அதனால் அருமையான வாசனை, நல்ல சுட சுட சாஃப்டான இட்லி. எந்த அளவுக்கு சாஃப்டுன்னு இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு, எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதே ரேஷியோவில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் சாஃப்டான இட்லி நம்மளுக்கு கிடைக்கும். பெரிய தட்டில் ஊற்றினதும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதில் ஹையில் 10 நிமிஷமும் ஸ்லோவில் 5 நிமிஷமும், அதுவும் சூப்பராக வெந்திருக்கு. இந்த மழைக்கு நான் சுக்கு குழம்பு வச்சுருக்கேன். மதிய லஞ்சுக்கு வறுத்தரைச்ச பொடி போட்ட சாம்பார் வச்சுருக்கேன். சாதாரண பருப்பு சாம்பார் அது, இது சுக்கு குழம்பு. ட்ரெடிஷ்னலான பயத்தம்பருப்பு சாம்பார் கூட இட்லிக்கு சூப்பர் மேட்சாக இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை.